வணக்கங்க. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. நான் வந்து 5 பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருளுங்க, பெரிய வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, பச்சை மிளகாங்க அது ரொம்ப பெரிய பீஸாக இருக்கட்டும், ஏன்னா சின்னதாக வாயில் தட்டுப்படும் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டுங்க ஒரு 10 பல் வந்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியும் ஒரு சின்ன பீஸு அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸுங்க 5 அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் 1/1 அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேங்க. காரத்துக்குங்க பெப்பருங்க, நான் இதுதான் காரத்துக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ இது வந்துங்க கொஞ்சமாக இதில் வந்து தனியா பொடி ஜீரக பொடிங்க ரெண்டு கலந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடிங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சமாக சால்ட்டு. இப்போ நம்ம இது ரெண்டு சேர்த்து கலந்து இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. ஃபுல் டிஃபனாக கொஞ்சமாக இது பிரட்டி எடுக்க அளவுக்குங்க. இது வந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. அடிப்பாக வேகட்டும், அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம ஒரு பீஸா திருப்பி விட்டுக்கலாங்க. சாரிங்க, நான் மீன் பேர் சொல்லலைங்க, வஞ்சரம் மீனுங்க. இதில் ஒரே ஒரு முள் தாங்க இருக்கும், சென்டராக இருப்பாருங்க, அது மட்டும்தாங்க, மற்றபடி முள் எல்லாம் இருக்காது. நீங்கள் இது மாதிரி செய்யறதுருந்தா முள் இல்லாத மீனே வாங்குங்க. இப்போது மீன் வந்துச்சுங்க, நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நான் மீன் பொரிச்சி எண்ணெய் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதை வேஸ்ட் பண்ணுவேன்னா நம்ம இதை செய்யறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கலாங்க. வதங்கின பிறகு இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பொடியை கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினாங்க, கோல்டன் கலர் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸுங்க, கேரட்டு, இது ஒரு 3/4 பாகம் வேகணுங்க, வதக்கத்துலேயே வேகணும். சேர்த்து வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை இதில் போட்டு இதில் காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. மொத்தம் இது சாதம் போடப்போகிறோம், சாதத்துக்கு கிடையாது. இப்போ இந்த காய்க்கு மட்டும் போட்டுக்கலாம். முக்கால் பாகு வேகட்டுங்க. இது காரத்துங்க மிளகு பொடி பவுடர் பண்ணிச்சிங்களா, அது சேர்த்திக்கலாம். நான் மிளகாய் தூளெல்லாம் சேர்க்கலிங்க, இது ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. மிளகு பொடி, ஜீரகமும் மல்லிப்பொடியும் கொஞ்சங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாங்க. நம்ம மஞ்சள் பொடி வந்து மீன்லேயே சேர்த்துட்டுருக்கோம். மீன் சூடு அரிச்சிங்க, இப்போ நம்ம அதை ஊற்றுத்துக்கலாங்க. தோல் வேணுன்றவங்க சாப்பிடலாம், வேணான்னுலாங்க நான் ரிமூவ் பண்ணிடுறேங்க. அதை பாருங்க, ஒரே ஒரு முள் தாங்க இருக்கு. இதை எடுத்துருங்க, எடுத்துகிட்டு எல்லா பீஸ்லேயும் அதே போல் பாருங்க, ஒரே ஒரு முள் தாங்க. நீங்கள் முள் இல்லாத மீன் வாங்கினாதாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை
மீன் இது மாதிரி பொடி பொடியா நல்லா உதிர்த்து எடுத்துக்கணுங்க. இப்போ காய் வந்துங்க நல்லா முக்கால் பாகு வெந்துச்சுங்க. இப்போ நம்ம வந்து உதிர்த்து மீன் இது சேர்த்திக்கலாங்க. காயும் ஃபிஷ்ஷும் ஒன்றா ஒன்னோட ஒன்று நல்லா இது மாதிரி கலக்கி விடுங்க. அப்போ தான் காரெல்லாம் அதில் ஊறும். ஃபிஷ்ஷு காயெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ சாதம் வந்துங்க நான் இந்த ஃபிஷ்ஷு காய்க்கு சேர்த்து இந்த அளவு சாதம் போட பாருங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணால் சாதம் அதிகமாக சேர்த்திங்க, எங்களுக்கு போதுமானது இது, அதனால இது சேர்த்திக்கிறேன். நல்லா உதிர்த்து இருக்கணுங்க, சாதம் கட்டியாக இருக்கிறது நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த மீனில் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன், காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இன்னும் அந்த சாதத்துக்கு உப்பு போடலைங்க. இப்போது இந்த மொத்தமாக சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த சாதம் மீன் காய்க்கெல்லாம் சேர்த்து உப்பு போட்டால் டேஸ்டாக இருக்கும். கரெக்டான அளவு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விடணுங்க. நான் ஒரு எக் ஒண்ணு இந்த ஃப்ரைட் ரைஸ் கூட சேர்த்துக்க போறேங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல கொஞ்சமா சால்ட், இதுக்கு மட்டும் நல்லா நம்ம உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை சேர்த்துக்க, எக் நான் ஒன்று சேர்த்துக்கிறேன். சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்டா இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கலரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இன்னும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நன்றிங்க.